வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 9:16 ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆமேன். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை விரும்புகிறோம். நிறைய காரியங்களை விரும்பினதை அடைவதற்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல பாருங்க, நிறைய காரியம் நமக்கு தேவைகள் ஒரு பக்கம், விருப்பங்கள் ஒரு பக்கம், அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகள் ஒரு பக்கம். இவற்றை நாம் வேண்டும் என்று விரும்புகிறோம், இவற்றை நாம் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். இவைகள் கண்டிப்பா நமக்கு தேவை என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்துல இவற்றை அச்சீவ் பண்ணுவதற்காக அல்லது இவை பெற்றுக்கொள்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அல்லது உழைத்து கொண்டே இருக்கிறோம், இல்லையா? அன்பானவர்களே, நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கிறது, நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விருப்பங்கள் நிறைவேறுகிறது இல்லை. அதே வேளையில நிறைய காரியங்களை நம்ம முடிக்கணும், செயல்படுத்தணும், இதுக்காக நம்ம ஓடி ஆகணும், இதை பெற்றாகணும் என்பதற்காக ஒரு பக்கம் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலக ஓட்டமே ஒரு ஓட்டம், நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஓட்ட பந்தயம் போலதான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம விரும்புகிறதை பெற்றுக்கொள்கிறோமா, நம்ம ஓடுனதை பிடித்து கொண்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம நிறைய காரியங்களை விரும்பிட்டோம். இந்த அற்புதம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும், இது கை கூடி வரணும் நம்ம நினைக்கிறோம். அந்த காரியங்களுக்காக நம்ம முயற்சியும் பண்ணுகிறோம், ஓடுகிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோமா என்றால், ஒரு சில காரியங்கள் பெற்றுக்கொண்டோம், ஒரு சில காரியங்கள் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறது, ஒரு சில காரியங்கள் இன்னும் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கிறோம், இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற ஆண்டவராலேயே, தேவனாலேயே ஆகும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீங்க ஓடுகிற ஓட்டத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. சொல்லிட்டு ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, அப்பா நாங்க ஓடினாலும், நாங்கள் விரும்பினாலும், நீங்க இறங்கினா போதும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு அற்புதங்கள் நடக்கும், என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகளின் குடும்பங்கள் கட்டப்படும். ஆகவே இறங்குக ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்களுடைய விருப்பங்கள் இருந்தாலும், நாங்கள் அதற்காக ஓடினாலும், நீங்க இறங்காட்டா, நீங்க இறங்காட்டா, ஒண்ணுமே நடக்காதே. தயவு செஞ்சு ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, எங்கள் குடும்பத்துக்கு இறங்குங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்கு இந்த விருப்பம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த தேவை இருக்கிறதுனால, நான் அதை அச்சீவ் பண்றதுக்காக, அதை சந்திப்பதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய விருப்பங்கள் ஒரு பக்கம், தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரே நீங்க இறங்குனாதான முடியும். இன்னைக்கு எங்க குடும்பங்களுக்காக இறங்குங்க அப்பா, எனக்காக இறங்குங்க, என் பிள்ளைகளுக்காக இறங்குங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? உங்களுடைய விருப்பங்களை சொல்லுங்க, உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க, நீங்க ஓடுற ஓட்டத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கைகளை உயர்த்தி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் இணைந்து உமை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்குகிற தெய்வமே, இரக்கம் உடையவரே, மன உருக்கம் உடையவரே, எங்கள் குடும்பங்களுக்கு இறங்குவீராக ராஜா. ஏசப்பா, எங்களுடைய விருப்பம் நாங்கள் இப்படியெல்லாம் வாழணும், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டப்படணும், எங்களுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு வேலை, நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா பிரிந்து வாழ்றாங்க, அவங்க சேர்ந்து வாழணும்னு விருப்பம் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி இல்லையே, ஒரு குழந்தை பாய்க்கும் வேண்டும் என்று விருப்பம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு விருப்பம், பிள்ளைகள் தவறான உறவுகளில் இருந்து, தவறான பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று விருப்பம், அதற்காக பிரயாசமும் படுகிறோம். ஆனா ஆண்டவரே நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இறங்குனா போதும் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடும் அல்லவா,
இன்னைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா, நீங்க இறங்குவீராக. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, எங்களுக்காக இறங்குவீராக, எங்களுக்காக இறங்குவீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த இரவு நேரத்துல இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய விருப்பங்கள் ஓட்டங்கள் ஒன்றுமே முடியாது, ஆனா நீங்க இறங்குனா எல்லாமே கைகூடி வரும் அல்லவா. இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராங்க, இப்படி பிள்ளைகளை அற்புதங்களை காணப்பண்ணுவீராங்க, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய பிரயாசங்கள்ல உங்களுடைய பலன் கூடவே இருக்கட்டும், உங்களுடைய கரம் கூடவே இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அப்பா நீங்க எங்களுக்கு இறங்குங்க. யாரெல்லாம் இறங்குங்கப்பான்னு கேக்குறாங்களோ அவர்களுக்கு இறங்குவீராக ராஜா. இப்பொழுது இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, அற்புதங்களை செய்வீராக, விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. ஓடுகிற ஓட்டத்துல கர்த்தருடைய கிருபை கூடவே இருந்து அப்பா துணையாளராய் இருந்து அவருடைய ஓட்டத்தின் பலனை, ஓட்டத்தின் பிரயாசத்தின் பலனை காண கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் இறங்கும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல நான் இதை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள்ல இந்த பிரேயர் சென்டர் டெடிகேட் பண்ணுகிற அந்த நாட்கள்ல நிறைய வேலைகள், நிறைய காரியங்கள், அவற்றை எல்லாவற்றையும் ஒன்னொன்னா நான் எழுதி வைத்து ஜபம் பண்ணினேன். இப்படி இருக்கணும், இதை செய்யணும், இந்த காரியம் நடக்கணும், இதுக்கு இவ்வளோ தேவை, எல்லாவற்றையும் நான் எழுதி வைத்து ஆண்டவரிடத்தில் ஜபித்தேன். அது மாத்திரமல்ல, பிரயாசப்பட்டோம் அந்தந்த காரியங்களுக்காக, எல்லாத்தையும் பிரயாசப்பட்டோம். ப்ரேயர் சென்டர் டெடிகேட் பண்ணுகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஓடிட்டுருக்கோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் ஆண்டவர் இறங்கினா போதுமே என்று சொல்லி, இனி ஒரு வேலையும் செய்ய போறதில்ல, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுத்தார். அந்த காரியம் என்னுடைய உள்ளத்துல வந்ததுனால என் மகளின் திருமண காரியத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் எல்லாவற்றையும் அப்படியே வைத்து விட்டு ஆண்டவருடைய கரத்துல ஒப்படைத்து விட்டு, அப்பா என்னதான் நாங்க விரும்பினாலும், என்னதான் நாங்க செயல்பட்டாலும், நீங்க இறங்குனாதானே, நீங்க இறங்கி வந்தாதானே அது ஆசீர்வாதமாய் நேர்த்தியாய் பெர்ஃபெக்டா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஆமென். என்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினார், என்னுடைய பிரயாசத்துக்கும் பலன் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இறங்கி வந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்துல வச்சுட்டு நீங்க இறங்குங்கப்பான்னு சொல்லிருங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:7. 1 கொரிந்தியர் 3:7.
அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நம்ம பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், எல்லாவற்றிலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலையை நம்ம செய்வோம். ஆமே, அப்படித்தானே? சம்பாதிக்க வேண்டிய கணவர்கள் போய் சம்பாதிச்சுட்டு வருவாங்க, சில மனைவிகளும் நீங்கள் சம்பாதிச்சுட்டு வருவீங்க. நிறைய காரியங்களில் வீட்டில் இருந்து அதை சமைத்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து மற்ற காரியங்களை செட்டில் பண்ணுறது, எல்லாவற்றையும் பொறுப்பாய் பார்க்கிற மனைவிகளும் உண்டு, கணவர்களும் உண்டு, பிள்ளைகளும் உண்டு. அதே வேளையில் என்னதான் நம்ம பிரயாசப்பட்டாலும், என்னதான் கிரியை செஞ்சாலும், விளையச் செய்கிற தேவன் இல்லைன்னா, ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லைன்னா, நம்முடைய பிரயாசம் எல்லாமே வீணாய் போய்விடும் இல்லையா? அதனால நான் தான் நட்டுனே அப்படின்னு பெருமை பாராட்டக்கூடாது. நான் தான் நீர் பாய்ச்சினே அதனால தான் இவ்வளோ பெரிய விளைச்சல்னு நீர் பாய்ச்சிறவங்களும் பெருமை பாராட்டக்கூடாது. அப்படிதான் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பணம்னு சிலர் சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க, என்னதான் நீ சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ற நான் தான் முக்கியம் அப்படின்னு சில சொல்றத பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு வேலைக்குமே போகாத மனைவிகள் சில சொல்லுவாங்க, நான் கட்டின வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்ம பிரயாசப்படணும், ஓடணும், உழைக்கணும், எல்லாமே செய்யணும், ஆனா அதுக்குரிய பலனை கொடுப்பது ஆண்டவர் தான். அதை மறந்துடக்கூடாது. விளையச் செய்கிறது தேவன் தான். விதைய நட்டினாலும் நீர் பாய்ச்சினாலும் அதை முளைக்க வைக்கிறது யாருதான் வேலை? கர்த்தருடைய வேலை. நம்மால முடியாது, நம்மால முடியாது. அப்ப அது பலன் கொடுப்பதும் ஆண்டருடைய வேலை தான். இன்னைக்கு நீங்க நிறைய பிரயாசப்படலாம், நிறைய ஓடலாம், நிறைய வேலை செய்யலாம், பொருளாதாரத்துல ஒரு பலனுமே இல்லையே அப்படின்னா, நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னால ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரயாசம் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஓட்டமும் வீண்தான், ஆனா நீங்க ஆண்டவரே கிரியை செய்தால் போதும் என்று சொல்லி, நீங்க தானே விளையச் செய்கிற தேவன், நீங்க தானே பலனை கொடுக்கிற தேவன், நீங்க தானே எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல டோட்டலா ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். குறிப்பாக பொருளாதாரத்துக்காக நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். நிறைய வேலையில ஓடி ஓடி நீங்க வேலை செஞ்சிருக்கலாம், அதுக்கு சம்பளம் கூட வந்திருக்கலாம், அது வீட்டில் சகோதரிகள் மெயின்டைன் பண்ணி இருக்கலாம், ஆனாலும் இன்னும் கடன் இருக்குதே, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படலையே அப்படின்னா, ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய பிரயாசத்தின் பலனை சாப்பிட பண்ணுகிறவர், ஆமேன், ஆண்டவர் ஒருவர் தான், கர்த்தர் ஒருவர் தான். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, அப்பா நாங்கள் இதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அதன் பலனை அனுபவிக்கிறது உங்களால தானே ஆண்டவரே முடியும். எத்தனையோ பேர் பிரயாசப்படுறாங்க, ஆனா பிரயாசத்தின் பலனை அனுபவிக்காமலே போயிடுறாங்க, வீட்டை கட்டுறாங்க, வீட்டில் வாழ முடியாமலே போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க இறங்குங்கப்பா, நீங்க எங்களுக்கு அந்த பலனை அனுபவிக்க கிருபை தாங்க, அந்த விளைச்சலின் பலனை எங்களுக்கு நீங்க தாங்க, அந்த பிரயாசத்தின் பலனை நீங்க எங்களுக்கு தாங்க, கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தண்டவரை மீதி எடுக்க செய்கிறது நீங்க தானே. அன்றைக்கு 5 அப்பம் 2 மீன், அதை கொண்டு வந்தது ஒருத்தர், அதை கூட்டு வந்து ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தது ஒருவர், உட்கார வைத்தது ஒருவர், ஆனா அதை பெருக பண்ணினது ஆண்டவர் தானே, அது மீதி எடுக்க பண்ணினது ஆண்டவர் தானே. இன்றைக்கு நீங்க ஒருவரும் பெருமை பாராட்டாதீங்க, நான் சம்பாதிச்சேன், நான் நடத்துறேன் அப்படின்னு பெருமை பாராட்டாதீங்க. என்னதான் சம்பாதிச்சாலும், என்னதான் குடும்பத்தை அழகா பிளான் போட்டு கணக்கு போட்டு நடத்தினாலும், செலவு பண்ணினாலும், ஆண்டவர் ஆசீர்வதிக்காவிட்டால், ஆண்டவர் அதன் பலனை அனுபவிக்க கிருபை கொடுக்காவிட்டால், எல்லாமே வேஸ்ட். அதனால இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லிடுவோமா, ஆண்டவரே நாங்கள் ஓடுறோம், பிரயாசப்படுறோம், விதைக்கிறோம், ஆனா பலனை அனுபவிக்க கிருபை கொடுக்கிறது நீங்க தான், பலன் கொடுப்பது நீங்க தான், ஆகவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்க குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா,
ஆண்டவரே நாங்கள் விதைக்கிறோம் ஐயா, நிறைய உழைக்கிறோம் அப்பா, நிறைய உழைக்கிறோம், நிறைய வேலைகளை செய்கிறோம், ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வரலையே, எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கலையே என்று யாரெல்லாம் வேதனையோடு கூட இன்னைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த விளைச்சலின் பலனை கொடுப்பீராக. விளைச்சலின் பலனை இவர்கள் கைகள் கண்கள் காணட்டும். அவர்கள் விளைச்சலின் பலனை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு உழைத்தாலும் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது கர்த்தருடைய அனுக்கிரகம் என்று பிரசங்கில பார்க்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் விதைக்கிற காரியம், நீர் பாய்ச்சுகிற காரியம், ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து விளைய பண்ணுவீராக, விளைய பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது மாத்திரமல்ல, தேவைகளை சந்தித்து கடன் பிரச்சனைகளை மாற்றி மீதி எடுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. நம்முடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க கிருபை கொடுப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. விளைய செய்கிற தெய்வமே, உடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை பெருக்கி தாங்க. பொருளாதாரத்துல உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பல மடங்காய் அறுவடை செய்ய கிருபை தருவீராக. கண்ணீரோடு விதைக்கிறார்களே, கண்ணீரோடு அறுக்கிறார்களே, கம்பீரத்தோடு அறுவடை செய்ய கிருபை பாராட்டுங்க ராஜா. நீர் பாய்ச்சுகிறவர்கள், ஆண்டவரே விதைக்கிறவர்கள், ஆண்டவரே எல்லாரும் ஒருமிக்க சந்தோஷப்படும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அறுவடையை கட்டளையிடுங்க. கம்பீரத்தோடு அறுக்க கிருபை தாங்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பொருளாதாரம், மற்ற காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், ஆண்டவரே வருமான காரியங்கள், வீடு காரியங்கள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் அறுவடையை ஆண்டவரே அனுபவிக்க, சந்தோஷத்தோடு அனுபவிக்க கிருபை தாங்க. விளைச்சலின் பலனை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண கிருபை தாங்க. மீதி எடுக்க கிருபை தாங்க. ஆண்டவரே இந்த மாதத்திலேயே, இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே மீதி எடுக்க கிருபை தாங்க. எல்லா கடனும் அடைக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, வர தடைப்பட்ட பணம் வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே, வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. கற்பாறை கண்மலையை ஏழுற்றாய் மாற்றினீரே, கற்பாறை கண்மலையை ஏழுற்றாய் மாற்றி கொடுமே எல்லாம் கொடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாமே உம்மால் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வேத வார்த்தைகள் இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. மற்றொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சகரியா 4:6. சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிப்போம், அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, அருமையான வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? முதல்ல நம்ம வாசித்த வசனம், ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆமே. நடுகிறவனாலும் அல்ல நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலேயே எல்லாம் ஆகும். இங்க பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல
பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம என்னுடைய பலத்தினால சாதிச்சிடலாம், என்னுடைய ஆள் பலத்தினால சாதிச்சிடலாம், அல்லது என்னுடைய பராக்கிரமத்தினால சாதிச்சிருவேன் அப்படி நீங்க நிறைய பேர் நினைக்கலாம். இதுக்கு இது போதும், இந்த காரியம் போதும் அப்படி நம்ம நிறைய காரியங்களை நாமாகவே திட்டமிட்டு நாமாகவே செயல்படுத்தி வருகிறோம். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் ஃபெயிலியர் தான். சில சின்ன காரியமாக கூட இருக்கும், ஆனால் இதில் என்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி இருக்கிறேன், அல்லது என்னுடைய பணபலத்தை நான் உபயோகப்படுத்தி இருக்கிறேன், அல்லது எனக்கு தெரிந்த மனிதர்களிடத்துல ரெக்கமெண்டேஷன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்தால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரில் முடிவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமீன். ஆயி பட்டணத்துக்கு முன்பாக யோசுவா அவன் நிற்கும் பொழுது படை வீரர்களை பார்த்து, கொஞ்சம் பேர் போதும், இந்த சின்ன பட்டணத்தை அழகாய் நாம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவனாகவே ஒரு முடிவெடுத்து போனான். தன்னுடைய பலன் போதும் என்று சொல்லி அவனாகவே முடிவெடுத்து போன பொழுது அங்கு ஆயி பட்டணத்தில் ஒரு தோல்வியை கண்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களை, அதே வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடி காத்திருந்து அப்பா உங்களால் தான் முடியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது ஆயி பட்டணத்தில் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்த்தோம். ஆமேன். யோசுவா பார்த்ததை நாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் நிறைய காரியங்களில் என்னுடைய பலன் போதும், என்னுடைய பணம் போதும், என்னுடைய ஞானம் போதும், என்னுடைய அறிவு போதும், இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக விட்டுறோம். ஆனால் ஆண்டவருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, இந்த காரியங்கள் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஆண்டவரிடத்துல டோட்டலாக நம்மை சரண்டர் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆள் பலம் அல்ல, என்னுடைய சரீர பலம் அல்ல, என்னுடைய பண பலம் அல்ல, எல்லாம் ஆண்டவரே உங்களால் தான் முடியும். அவியானவரே உங்களால் தான் முடியும்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் நம்ம குடும்பத்தில் கத்தர் பெரிய காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆமேன். மரியாளுடைய வாழ்க்கையில் அவள் ஒரு கேள்வி கேட்டா, இது எப்படி ஆகும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆவியினால ஆகும், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடும் பொழுது கண்டிப்பா நடக்கும் என்று கத்தர் சொன்னார். அதே மாதிரிதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால எல்லாம் கூடும். ஆமேன். இன்னைக்கு டோட்டலா சொல்லிருங்க, அப்பா என்னுடைய பலத்தை நம்ப மாட்டேன், என்னுடைய பராக்கிரமத்தை நான் நம்ப மாட்டேன், ஆவியானவர் நீங்க கிரியை செய்யுங்க, கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும் என்று டோட்டலா உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. இங்க பார்க்கும்போது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தலைக்கலை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று அர்ப்பரித்தார்கள். ஒரு பெரிய பர்வதம், பயங்கரமான பர்வதம். இன்னைக்கு கூட உங்களுக்கு முன்பாக பல பிரச்சனைகள் பர்வதம் போல இருக்கலாம். இந்த பர்வதத்தை என்னுடைய கையினால அல்லது ஆயுதத்தினால உடைச்சிருவேன் நினைக்காதீங்க. இந்த காரியத்தை அப்படியே கேர்ஃபுல்லா டீல் பண்ணி முடிச்சிருவேன் நினைக்காதீங்க. ஆவியானவரே இறங்கி வாங்க என்று சொல்லி அவரை நோக்கி நீங்க ஆர்ப்பரிச்சீங்கன்னா ஆவியானவர் இறங்கி வருவார், அந்த கல் சமபூமி ஆகும். ஆமேன். ஆட்டோமேட்டிக்கா சமபூமி ஆகிவிடும். ஆகவே எந்த பிரச்சனைகள் மலை போல இருக்குதோ, இன்றைக்கு நான் அதை சால்வ் பண்ணிடுவேன், இதை சமாளிச்சிருவேன்னு சொல்லாதீங்க. ஆவியானவரே உங்களால் முடியும் அப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பங்களை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அன்மீன் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே பலத்தினால முடியாது, எங்கள் பராக்கிரமத்தினால முடியாது என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் கத்தாவே. எங்க குடும்பத்தில் இருக்க அந்த பிரச்சனையை மாற்ற உங்களால ஆவியானவரால் தான் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், குடும்ப போராட்டங்கள் விலகட்டும், தடைகள் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே இவர்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ஒரு மலை போல இருந்தாலும் ஆவியானவர் இறங்கி வந்து அந்த பிரச்சனைகளை சமபூமி ஆக்குவீராக, ஒன்றுமில்லாமல் ஆக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டது போதும், தங்கள் பலனை நம்பி இருந்தது போதும், இன்றைக்கு ஆவியானவரே உங்களாலதான் முடியும் என்று டோட்டலா சரண்டர் பண்ணியிருக்காங்களே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே அற்புதங்களை காண பண்ணுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா குறிப்பாக ஆண்டவரே
பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய பிரச்சனைக்காக, ஆண்டவரே கீழ்ப்படியாது பிள்ளைகளுக்காக, தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை எப்படியாவது திருத்திடலாம், எப்படியாவது கண்டிச்சு வளர்த்திடலாம் என்று எவ்வளவோ அவங்க பிரயாசப்பட்டும் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகி ஆண்டவரே தொற்று போய் உம்முடைய பாதத்துல என்னால முடியலை என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற அத்தனை பெற்றோருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இப்படி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக, அவர்களை திருப்ப உங்களால முடியும் கர்த்தாவே. ராஜாக்களின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, தமது சித்தப்படி திருப்புகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ராஜாக்களின் இருதயத்தை திருப்ப உங்களால முடியும், ஆவியானவரால முடியுமே. இப்படி பிள்ளைகள் எம்மாத்திரம் பிள்ளைகளுடைய எல்லா மன நிலைமைகளையும் மாற்றுவீராக, பிள்ளைகளுடைய முரட்டு சுபாவங்களை மாற்றுவீராக. ஆவியானவர் இறங்கி வாங்க, ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க. நீங்க இறங்கி வாங்கப்பா, இனி நாங்கள் பிரயாசப்பட மாட்டோம். எங்களுடைய பலன் நாங்க முடிச்சிருவோம், நாங்க சாதிச்சிருவோம், நாங்க பிள்ளைகளை வளர்த்துருவோம்னு சொல்ல மாட்டோம் அப்பா. ஆவியானவரே உங்க கையில அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இப்பொழுது உடைய வல்லமையோடு இறங்கி வருவீராக, எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவீராக, எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குவீராக, எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். ஆவியானவரே இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, அற்புதங்களை செய்வீராக. எங்களை கம்ப்ளீட்டா தாழ்த்துகிறோம், உடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை சீர்படுத்துங்க, சரிப்படுத்துங்க, கட்டி எழுப்புங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா கோட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எங்களால முடியலன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆவியானவர் இறங்குவீராக ராஜா. எல்லா நில தகராறு பக்கத்து வீட்டுக்கும் ஆண்டவரே இருக்கிற பிரச்சனைகள், சபைகள்ல இருக்கிற போராட்டங்கள், குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்ற உங்களால முடியும் அப்பா. ஆவியானவரால முடியும் அப்பா. ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. இப்படி பிள்ளைகளை நிம்மதியாய் வாழ வைங்க, ஆச்சரியமாய் நடத்தும். பலத்தினால் அல்ல அப்பா, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ வைப்பீராக. உங்க கையில நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லவே பராக்கிரமம் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே அகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே அகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாது பகிர்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடியையோ நான் அகன்றிடும், கசந்த மாறா மதுரமாகும் கொடியையோ நான் அகன்றிடும். நிதம் நம்மை நல்வழி நடத்தி அத்துமாவை நிதம் தேற்றிடுவார், நிதம் நம்மை நல்வழி நடத்தி அத்துமாவை நிதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாது பகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாது பகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும், தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே, தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார், வலக்கரத்தாலே
தாங்கி நம்மை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாது அகழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாது அகழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம்.